Hello friends, welcome to the X-Motorable for Gaming channel. I'm going to show you how to get this video. So, எப்படி பிக்சல் லேப்ல கிரேடியன்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிரேடியன்ட் சூப்பரான கிரேடியன்ட்லாம் பிஎஸ் டச்சில் தான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கே பிஎஸ் டச் சரியாக பண்ண தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் எனக்கு கற்றுத்தாங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் கற்றுக்குறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்கணும்னா ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அதுக்கடுத்து ப்ரொமோஷன் நிறைய பேர் பண்ண சொன்னீங்க, நிறைய பேர் இல்லை, ஒரே ஒருத்தர் தான் சொன்னார் கமெண்ட் பாக்ஸில். ஸோ நம்ம இன்றைக்கி ரெண்டு பேர் பண்ண போகிறோம். ரெண்டு பேரை யாருக்கிட்ட அப்படி ப்ரொமோஷன் ரெண்டு பேர் பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வேறு யாருக்குமே இல்லை, என்னோடய ரிலேட்டிவ்க்கு ஒருத்தருக்கு, அதுக்கடுத்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் பண்ணார்ல அவருக்கு தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் உங்களுக்கும் ப்ரொமோஷன் என்னன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்னடியில் சொல்லது தான் கமெண்ட் பண்ணிடணும். ஸோ ஒருத்தனாச்சு பண்ணணும். ஒன்னடிக்கு சூப்பராக சப்போர்ட் கொடுத்தீங்க, இந்த வீடியோக்கு அதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க. ஸோ பொன்னடியில் நான் நல்ல டேக்லாம் கொடுத்தேன், அதனால் யூடியூப் சர்ச்சில் ஃபஸ்ட்டில் வந்து நின்றுச்சு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. வீடியோ யாரும் போடலன்னு நினச்சா நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ஆனால் தமிழில் யாரும் போடலண்ணா, தமிழ் தமிழ்னு குத்தி காட்டி போட்டதுனால வந்துச்சு ஃபஸ்ட்டில். ஸோ இப்போ அங்கே டைரெக்டாக ப்ரொமோட் பண்ணால், ஸோ ஃபஸ்ட்டு வந்து வச்சு என்ன சேனல் பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஆல் இன் ஒன் அஸ்வின். ஸோ இது வந்து என்னோடய ரிலேட்டிவ் தான். ஸோ நம்மளோட சூப்பராக சப்ஸ்கிரைபர்லாம் வச்சுருக்காரு, சப்போர்ட்டும் பயங்கரமாக கிடைக்குது. ஸோ நம்ம சேனல்லேருந்து யாராச்சும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் இவருக்கும். ஸோ இவருக்கும் சப்போர்ட் வேணும். ஸோ அடுத்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கேமிங் வித் யூகாம். ஸோ இவர் தான் இன்றைக்கி ப்ரொமோஷன் பண்ணுறோம், ரெண்டு பேருக்கு ப்ரொமோஷன் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் இந்த சேனல்லையும் ஆலியன் ஒன் அஸ்வின் சேனல்லையும் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ நான் வந்து அவங்க வீடியோலாம் பார்ப்பேன். ஆலியன் ஒன் அஸ்வின் சேனல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் சேனல் வந்து எனக்கு தமிழில் போட்டிருந்தா ஓரளவாவது பார்த்துருப்பேன். ஸோ இவர் மலையாளத்தில் போடுறாரு, இருந்தாலும் வீடியோலாம் டக்கராக எடிட் பண்ணி போடுவார். ஸோ நீங்களும் இந்த சேனலில் போய் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இந்த மாதிரி சேனல் ப்ரொமோஷன் பண்ணணுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணி கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ அங்கே டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்கள் பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் நியூ டெக்ஸ்ட்னு வந்து இங்கே நிற்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து மூரோஸ் லாண்டே வச்சுக்கிறேன். ஸோ அதில் ப்ரிவியூவில் காமிச்சது வந்து இதோ கெய்சர், இந்த ஃபாண்ட்டு தான் ப்ரிவியூவில் காமிச்சது. ஸோ இந்த ஃபாண்ட் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. மூரோஸ் லாண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், இதுதான் எல்லா யூடியூபரும் வைப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கலரில் போங்க. இந்த கலரில் போய் கீழே கிரேடியன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த கிரேடியண்ட்டை ஒரு டைம் டச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓரத்தில் வந்து உங்களுக்கு தேவையான கலர், இப்போ நான் வந்து எல்லோ வைக்கிறேன். ஸோ இந்த எல்லோ ஃபுல் எல்லோ இப்படி வச்சுருங்க. இந்த சைட்லேயும் அதே மாதிரி ஃபுல் எல்லோ வச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே ப்ளஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்கும், அது டபுள் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஒன்றுத்தில் மட்டும் இப்படி ஃபுல்லாக நிறைய குறைச்சிருங்க இதை. அதுக்கடுத்து இதை கொஞ்சோண்டு தள்ளி வச்சு இதை கரெக்டாக இப்படி வச்சிட்டேன்னா, ஸோ சூப்பராக இப்படி வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கடுத்து ப்ரோ ஓரத்தில் ஒயலட் ஓரத்தில் ஒயிட் கலரில் வருமே, அதான் ப்ரோ சூப்பராக இருக்கையா? என்னாடி கேஸ் வண்டி வருது, அதனால தான் சவுண்டாக இருக்குது. ஸோ இன்னர் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே இருக்கும் ஸ்டோக் ஷேடோ, இன்னர் ஷேடோ. இன்னர் ஷேடோ கிளிக் பண்ணி ஸோ அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் கொடுத்துங்க. ஒயிட் கலர் கொடுத்துக்கிட்டு இந்த பிளர் எடிஷன் இருக்கும், அது நிறைய பண்ணால் இப்படி ஆகிடும். ஃபுல்லாக கம் பண்ணிக்கோ. ஃபுல்லாக கம் பண்ணால் ஒன்றுமே தெரியாத ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப் சைடு எக்ஸ்னு இருக்குல்ல, ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா பாருங்களேன் வெறித்தனமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஸ்டோக்கில் போய் உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த வேணாம்னா கூட விட்டுறலாம் நீங்கள், வேணும் இல்லாமலே சூப்பராக இருக்குது. ஸோ இது வச்சாலும் நல்லா தான் இருப்போம். பிளாக் கலர் வைங்க, பிளாக் கலர் ஒயிட் கலர் வச்சா நல்லா இல்லை, பிளாக் கலர் வைங்க, வெறித்தனமாக இருப்பாருங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணோம். ஸோ கிரேடியன்ட் எனக்கே சூப்பராக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி, எனக்கே பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த மாதிரி மேலுக்கு மேலும் வீடியோ எடிட்டிங் வீடியோலாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ரெண்டு பேரும் ப்ரொமோஷன் பண்ணல, அவருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க வீடியோலாம் பாருங்கள். ஸோ அவங்க வீடியோலாம் டக்கராக இருக்கும். ஸோ எடிட்லாம் சூப்பராக பண்ணுவாங்க அவங்களாம். ஸோ மறக்காமல் போய் பார்க்கணும். ஸோ
போய் கமெண்ட் அவங்க வீடியோவில் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் போய் ஃப்ரம்னு போட்டு டிஎக்ஸ் ஸ்மூட்ரிபிள் ஃபோர் கேமர்னு போட்டுருங்க. இல்லைன்னா டிஎக்ஸ்னு மட்டும் போட்டால் போதும், ஃப்ரம் டிஎக்ஸ் அப்படின்னு மட்டும் போட்டால் போதும், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுறேங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களிடமின்றி விடைபெறுவதே உங்கள் கலை. பாய் பாய்.